ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ரெண்டுமே கன்வெர்டபுலாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட் கார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் பீடா டெஸ்டிங் மட்டும்தான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ அந்த ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சு ஸோ இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம கண்முடியாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட ஓனர் அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க போகிற கிடையாது இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போயிவிட்டு இதை பற்றி டிடெயிலாக பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஸோ இந்த காரை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கன்வெர்டபிள் கார் மாதிரி தான் ஸோ நார்மலான காராகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பட்டன் நமக்கு போகுது ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃபிளைனா ஸோ அதாவது ஒரு ஏர் ஜெட்டாக பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ இதில் இணையெல்லாம் எதுக்கு இதை எப்படி முதல்ல கிரியேட் பண்ணிக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட் மால் ஸ்போர்ட்ஸ் கார் ஒரு டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்டபிள்யூட இன்ஜின் அதுவும் பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பெட்ரோலோட பிரைஸ் எல்லாருக்குமே தெரியும் ஹைக் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் வெஹிக்கல் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பெட்ரோல் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கூடிய விரைவில் பார்த்திங்கனா எலக்ட்ரிகலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் எலக்ட்ரிக்கல் காஸ்ட் இப்போ ரீசெண்ட்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎம்டபுளியூட இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா இதோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா கார்லேயும் மெயின் வந்து இன்ஜின் தான் ஸோ முதல் இன்ஜின் ஸோ தன் ஆஃப்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம பெட்ரோல் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் தௌசண்ட் கிலோமீட்டர் ஸோ தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ ஃபுல் பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது ஃப்ளைட்டில் மட்டும் ஓகேவா மாதிரி ஹைட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ராவலிங்கு ஹைட்டும் முக்கியமான விஷயம் ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் டூ ஃபிஃப்டி ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹைஎனில் ட்ராவல் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே அவங்க டெஸ்ட் பண்ணல போல இருக்குது ஸோ அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்றத அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணல ஸோ அது மட்டும் இல்லாமல் இது அட்ஜஸ்டபுள் கார்னால் எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை எல்லாத்தையும் நம்ம எடுத்து மாட்டணுமா அப்படின்னா ஸோ இது பற்றி ஆட்டோமேட்டிக் தான் ஸோ ஒரு பட்டன் வைக்கிற முடியும் ஃபுல்லாக இதோட விங்ஸஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு கார்லேருந்து ஃப்ளைட்டாக மாறிடும் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அதாவது தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபுல் காராக மாதிரி ஸோ ஃபுல் ஃப்ளைட் ஆகும் மாதிரி திரும்பி காராக மாதிரியும் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பட் சேஃப்டி அப்படின்ற இதை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை ஏன்னா இது வந்து கமர்ஷியலாக வரணும்னா சேஃப்டி லைன் அப்படின்ற ஒரு காருக்கான சேஃப்டி லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதையும் தாண்டணும் அதே மாதிரி இது ஃப்ளைட் ஸோ ஒரு ஏரோப்ளைன் ஜெட் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கான பாசையும் இது வந்து தாண்ட வேண்டியது இருக்குது ஸோ இது ரெண்டு பாசையும் தாண்டி இது கொண்டு வரணும் ஸோ அவ்வளோ இது இவ்வளோ உழைப்பு போட்டிருந்தாலும் ஸோ அதை தாண்டணும் அந்த சர்ட்டிஃபைடு தாண்டினா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட்டாகவே லான்ச் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா விடாம இவங்க ஃபிளைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட் வரைக்கும் போயிருந்தாங்க ஸோ அது ஏர்போர்ட் பேர்லாம் எனக்கு சரியாக வாயில வரல ஸோ நான் அதை நான் விட்டுகிட்டே ஓகேவா ஸோ உங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன் பேர் என்ன அப்படின்றதான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா முப்பத்தஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் ஆயிருக்கு ஸோ அதாவது கார் ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் தொடர்ந்து இந்த கார் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதோட ஹையஸ்ட் ஸ்பீடு ஸோ இது நார்மலோட ஹையஸ்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கிலோமீட்டர் பர் ஹவரில் இது ட்ராவல் ஆகும் ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த பிஎம்டபிள்யூட இன்ஜின் ஸோ அந்த இன்ஜின்ல யூஸ் பண்ணுறதுனால இது பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்பீட் நம்மளால் ட்ராவல் பண்ணிக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரீசெண்டாக கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் தான் இப்போதைக்கு உட்கார முடியும் ஒன்று வந்து டிரைவர் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ஸோ அசிஸ்டன்ட் இல்லை வேறு யாராவது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும் ஸோ காராக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும் ஸோ ரெண்டுலேயும் மாற்றும் போது இயர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும் மத்தபடி இன்னும் எக்ஸ்ட்ரா வரல சோ வந்துச்சுன்னா பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பீட்டா டெஸ்டிங் மாதிரி தான் இதுக்கு அப்புறம் தான் இதோட ஃபுல் ஃப்ளெஜ் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் வரும் ஆனால் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பதில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்திங்கன்னா எல்லாரோட கமர்ஷியலாக பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எல்லார் வீட்லேயும் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பணக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இதை பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே பார்க்கலாம் ஸோ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா வர்றது அப்படின்றது பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் நான் சாதாரணமான மக்கள்

இப்போதைக்கு இதான் கன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க ப்ரீ பிரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான லிங்க்கும் முடிஞ்சால் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பு தான் ஸோ ஒரு வீடியோட ஒரு போட்டோ தான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளைஜா நீங்க ஒரு வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு சேனலோட லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அது வந்து வேற விஷயம் ஆனால் அந்த அந்த கார் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு 拿。啊 கீழே அந்த சேனலோட லிங்க் இருக்கு அதுதான் அந்த சேனலோட ஓனரோட லிங்க் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ போடுறதுக்காக நான் பார்க்கும்போது ரெண்டு வீடியோ இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஃபிளைட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி போட்டுருந்தாரு நீங்கள் வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் எங்கேயான வீடியோ முடிஞ்சு ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபிளைங் கார் பற்றி பார்த்துருப்போம் ஸோ அவ்வளோதான் எங்கே வீடியோ முடிஞ்சு அந்த வீடியோ பிடிக்காதான் உங்களுக்கு தெரியும் பட் பிடிச்சுன்னா லைக் கொடுங்க புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டால் கிளிக் பண்ணி ஆள் செப்னு செட் பண்ணாதான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி மீடியா லிங்க்ல இருக்குல்ல அது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணீங்களா ஃபாலோ பண்ணா இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான கண்டெண்ட் உங்களுக்கு தாறுமாறா கிடைக்கும் معناها ஸ்டேட் இன் இன்வெஸ்டிகே அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோவை நாம இவ்வளவு முடிச்சுக்கறோம் சோ அவ்ளோதான் கேம வீ முடிஞ்சே நீங்க ஷேர் பண்ணிடுவீங்கன்றது தெரியும் ஓகே பை